ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜீராம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th பாட்னி, 11வது பாட்னியில் பாடம் 9 இதுக்கான புக் பேக் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி. பாடம் 9, திசு மற்றும் திசு தொகுப்பு. ஓகே, மதிப்பீடு. ஃபஸ்ட்டு, கீழ்கண்ட படத்தினை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகே, இந்த படம் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் இ, 1 மற்றும் 3 மட்டும். கரெக்ட். ஓகே, 2வது கொஷின், கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து 3வது ஆப்ஷன் 1, 2 மற்றும் 4 மட்டும். 3வது தவறு, மீதி 3 தான் கரெக்ட். அடுத்து 2வது, ஜிம்னோஸ்பெர்ம்களில் சல்லடை செல்களை கட்டுப்படுத்துவது எது? இதுக்கு வந்து 3வது ஆப்ஷன் துணை செல்களின் உட்கருக்கள். அடுத்து 4வது ஆப்ஷன் இருவிதை இலை தண்டில் வாஸ்குலக்கற்றையிலிருந்து இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குல திசுக்கள் எவ்வாறு அமைந்து இருக்கும்? இதுக்கு வந்து 1வது ஆப்ஷன் சைலம் மேற்புலத்திலும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்திலும் இருக்கும். அடுத்து 5வது கொஷின், இருவிதை இலை தாவரங்களில் ஒட்டுப்போடுதல் வெற்றிகரமாக உள்ளது, ஆனால் ஒரு விதை இலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை. ஏனென்றால் இருவிதை இலை தாவரங்களில் 2வது ஆப்ஷன் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது. 6வது, ஓகே, இது ஒரு 5 கொஷின் இருக்கு. ஸ்க்ளீரன் கைமா மற்றும் ட்ரக்கியாடுகள் ஏன் இறந்த செல்களாக காணப்படுகின்றது? 2வது, ஸ்க்ளீராய்டுகளின் வகைகளை விவரி. 8, சல்லடை குழாய்கள் என்றால் என்ன, விளக்குக. அடுத்து 9, இருவிதை இலை வேருக்கும் ஒரு விதை இலை வேருக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகளை எழுதுக. அடுத்து 10, இருவிதை இலை தண்டிற்கும் ஒரு விதை இலை தண்டிற்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகளை எழுதுக. ஓகே, இதுதான் வந்து 5 கொஷின். இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதுதான் 6வது கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸ்ரீலன் கைமா மற்றும் ட்ரக்கியாடுகள் ஏன் இறந்த செல்களாக காணப்படுகின்றன? அதுக்கான ஆன்சர், ஏனெனில் அதில் புரோட்டோபிளாசம் இல்லை. அவ்வளோதான் ஆன்சர், அதில் புரோட்டோபிளாசம் இல்லை, அவ்வளோதான் ஆன்சர். அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்க்ரீரன் கைமா மற்றும் ட்ரக்கியாய்டுகள் இறந்த செல்களாக காணப்படுகிறது, ஏனெனில் அதில் புரோட்டோபிளாசம். இந்த ஏனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இதை அங்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஏனெனில் அதில் புரோட்டோபிளாசம் இல்லை. ஓகே, அடுத்து மீதியை பார்க்கலாம். ஓகே, அடுத்து 7வது கொஷின் பாருங்கள். 7வது கொஷின் இதுதான், ஸ்க்ளீராய்டு. கொஷின் நம்பர் 7, நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்க்ளீராய்டுகள், இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்க்ளீராய்டு வகைகள், இந்த மொதல் பாக்ஸ், 2வது பாக்ஸ், அப்புறம் இந்த சைடு இருக்கிறது, 182 பேஜ் நம்பர் 182 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 183லேயும் இந்த 3 பாக்ஸுமே, அப்புறம் கடைசியாக இருக்க பாக்ஸ், இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கொஷின் நம்பர் 7க்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 7க்கான ஆன்சர் இது தான். ஓகே, கொஷின் நம்பர் 7க்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 8க்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 186ல், சல்லடை குழாய்கள், சீவ் டியூப்ஸ். இதுதான் வந்து கொஷின் நம்பர் 8க்கான ஆன்சர். அந்த டாபிக்லேருந்து யூடியூப் சல்லடை குழாய்கள் இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 186, அடுத்த பேஜ் 187ல் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப், லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப், அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 8வது கொஷின். அதோடு சேர்த்து இந்த டயக்ராமையும் போட்டுக்கோங்க, இந்த டயக்ராமையும் அதோடு சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 8 பார்த்தாச்சு. அடுத்து 9வது கொஷின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்பதாவது கொஷின் பெரிய லெசனாக இருக்கும் போல்.
வந்துகிட்டே இருக்கு. ஓகே, 9வது கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. பேஜ் நம்பர் 196 இருக்க இந்த பாக்ஸ் தான் வந்து 9வது கொஸ்டின்கான ஆன்சர். இரு விதை இலை வேருக்கும் ஒரு விதை இலை வேருக்கும் இடையே உள்ளமைப்பியல் வேறுபாடுகள், இதுதான் வந்து 9வது கொஸ்டின்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 196. அடுத்து 10வது கொஸ்டின், ஓகே 10வது கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. 200வது பேஜில் இருக்குது. 200வது பேஜில் அட்டவணை 9.4 இருவித்தலை, சரி இது விதை இலை தண்டிற்கும் ஒரு விதை இலை தண்டிற்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகள், இதுதான் வந்து 10வது கொஸ்டின்கான ஆன்சர். இந்த பாக்ஸ் தான் வந்து 10வது கொஸ்டின்கான ஆன்சர். ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வந்து இந்த லெசனுக்கான 10 கொஸ்டின்ஸுமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லெசன்ஸ்க்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் மார்க் பண்ணாதவங்க 1 மார்க் எல்லாம் சீக்கிரமாக மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிடுறேன் வேகமாக. முதல் இதுக்கு 3வது ஆப்ஷன், 2வது இதுக்கு 3வது ஆப்ஷன், 3வது இதுக்கு 3வது ஆப்ஷன், 4வது இதுக்கு முதல் ஆப்ஷன், 5வதுக்கு 2வது ஆப்ஷன், மீது எல்லாமே 6வதுக்கான ஆன்சர் இது தான். மீது எல்லாமே மார்க் பண்ண சொன்னது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம சிபிஎஸ்சிக்கான ஆன்சர்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம், புக் பேக் கொஷின்ஸும். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலிமா வந்து சிபிஎஸ்சிக்கான புக் பேக் கொஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சிபிஎஸ்சி படித்தாலுமே வந்து அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை. ஸோ அது மூலியமாக வந்து ஜீராம் சிபிஎஸ்சி சேனலில் வந்து சிபிஎஸ்சிக்கான 6th டுவெல்த் வரைக்கும் புக்பேக் கொஷின்ஸை போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 4th 5th கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். இதுலேயே நிறைய பேருக்கு நான் கேட்டிருந்தேன், 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ 12th முடிச்சுட்டு தான் போட முடியும், ஒவ்வொன்றா தான் போடணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் மேக்ஸிமம் கொஞ்சம் சிலபஸ் குறைச்சிருக்காங்க, அதையும் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து புக் பேக் கொஷின்ஸு சீக்கிரமாகவே போடுறேன் மற்ற லெசன்ஸ்க்கும். நன்றி.